வணக்கம், வெல்கம் பேக் டு கம்பேக் டாக்கிஸ் சிவராஜ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிற லக்ஷ்மி யானையோட மரணம் தான். என்னடா யானை இறந்ததெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ அந்த ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய ஒரு துயரமான நாள் அப்படின்ற மாதிரியே வந்து நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஏரியாவில் சுமார் ஒரு 300 வருஷ பழமையான ஒரு விநாயகர் கோயில் இருந்துட்டு வருது. அந்த கோயிலுக்கு பேர் மணக்குள விநாயகர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக, ஏன்னா விநாயகர் கோயில் அப்படின்றதுனால, ஏன்னா விநாயகர் தான் எல்லாருக்குமே முதற்கண் கடவுள் அப்படின்றதுனால. ஃபஸ்ட்டு விஷயம், விநாயகர் அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்பெஷல். அதை தாண்டி லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண் யானை வந்து அந்த கோயிலில் இயங்கிட்டு வருது. அதாவது சுமார் ஒரு 25 வருஷமாக அந்த கோயில் இருந்துட்டு வருது அந்த யானை. ஸோ அந்த ரெண்டு விஷயம் கூடுறதுனால அந்த கோயிலை பார்க்க வரவங்க ஏராளமான பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்களாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அதுக்கப்புறமா டூரிஸ்ட்டு எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் கொடுத்துட்டு தான் போவாங்களாம். இந்த யானை 1995 பீரியடில் ஒரு 5 வயசு யானை, சின்ன குட்டி யானை, இது இவ்வளோ சைஸில் இருக்கிறப்போ யாரோ ஒரு பக்தர் மூலியமாக அந்த கோயிலுக்கு ஸ்பான்சர் வந்திருக்கு. இந்த கோயிலுக்கு அந்த யானையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து அந்த யானை அந்த கோயிலே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக யானை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய டிவிலேயோ நிறைய நியூஸில் பார்த்துருப்போம், ரொம்ப சேட்டை பண்ணோம், தீனி வச்சா சாப்பிடவே சாப்பிடாது, தண்ணி கொடுத்தா ரொம்ப அதோட சேட்டையெல்லாம் பண்ணும், எல்லோரும் மேலேயும் அப்படியே தூக்கி அடிக்கும். இந்த மாதிரி பல சேட்டைகள் பண்ண யானையை நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த லக்ஷ்மி யானைன்றது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டான யானை அப்படின்ட்டு சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போது 5 வயசில் வந்த யானை ரொம்ப வந்து அந்த கோயிலுக்கு ரொம்ப செட் ஆகிட்டு, ஒரு பாகன் அவங்க பாகன் இருப்பாங்க இல்லையா, அவருக்கும் ரொம்ப பெட் ஆகிடுச்சுனே சொல்லலாம். இந்த யானைக்கிட்ட இருக்கிறதுனால அந்த பாகன் வீட்டுக்கே போக மாட்டாராம். தன்னோட சொந்த பிள்ளைக்கு மேலேயாகவும் அந்த யானை வந்து தீனி கொடுக்குறது, தண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து அந்த பாகனே பார்த்துக்குவார். அந்த சொல்லப்போனால் அந்த யானை தான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு வந்திருக்காரு அந்த பாகன். அப்படி இருக்கிற நிலமையில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா காலில் 2 கொலுசு போட்டுக்கிட்டு, மணி ஒன்று கழுத்தில் போட்டுக்கிட்டு ரோட்டில் வந்து வாக்கிங் கூட்டு போகிறப்போ எல்லாருக்குமே ரொம்ப, பொதுவாக யானைனாவே ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துட்டு வந்திருக்கு அந்த லக்ஷ்மி யானை. அப்படி இருந்த யானை இப்போது நேற்று காலையில் வந்து அதே மாதிரி அந்த கோயிலிருந்து எங்கேயோ வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்காரு பாகன். அப்படி போகும்போது மாரடைப்பு ஏற்பட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்து இறந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இறந்து அந்த மாதிரி கீழே மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா அந்த பாகன் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு எழுப்பத்துக்கு. ஏன்னா அந்த யானையோட லாங்குவேஜ் அந்த பாகனுக்கு தான் தெரியும். அப்படி அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி எழுப்ப ட்ரை பண்ணியும் யானை எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவர் வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, கோயில் நிர்வாகத்துக்கு, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, டாக்டர்ஸ் எதுவுமே அங்கே வேலைக்காகல, யானை இறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கேட்டவனே எல்லாருக்குமே ரொம்ப பேரதிர்ச்சி. ஏன்னா அந்த கோயிலுக்கு சாமி அப்படின்றத பார்க்க வரவங்கள தாண்டி அந்த யானையை பார்க்க வரவங்க தான் அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த யானை பார்த்தாவே ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் ஃபீல் கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப அன்பாக பழகுமா, இனிமையாக பழகுமா. சில யானைலாம் காசு கொடுத்தா தான் ஆசீர்வாதமே பண்ணும், இந்த யானை அப்படி கிடையவே கிடையாதான். பார்த்தோன்னே வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்குமே ஒரு பயப்படவே தேவையில்லையா. சாதாரணமாக சின்ன குழந்தைங்க கூட அசால்ட்டாக அந்த யானைக்கிட்ட போயிட்டு பழகிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இனிமையான ஒரு குணம் உள்ள யானை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு யானை இழந்தது வந்து அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சோகனே சொல்லலாம். இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த பாண்டிச்சேரியோட மினிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த யானை மயங்கி விழுந்து இறந்த இடத்துலேருந்து கிரேன் வர வச்சு அதை தூக்கிட்டு போயிட்டு கோயில் அதோட இருப்பிடமான கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து பட்டு சேலை கட்டி நிறைய மலர்லாம் தூவி பிரம்மாண்டமாக செலவு பண்ணி இன்றைக்கி வந்து அதுக்கு இறுதி சடங்கை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த யானை இறந்ததுனால அந்த கோயில் இன்றைக்கி நடை எல்லாத்தையுமே வந்து சாத்திட்டாங்க, எந்த ஒரு பூஜையுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எல்லாருமே அந்த யானையை பார்க்க கடைசி நாள் இப்போ தான் வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால எல்லாருமே யானையை வந்து கட்டி பிடிச்சி போயிட்டியே தங்கமே உன்னை பார்க்க தானே டெய்லி வருவோம் அப்படின்ற மாதிரி லேடிஸ்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை கட்டி பிடிச்சி அழற மாதிரி நியூஸில் கூட காமிச்சாங்க. பயங்கர ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு சோகமாக இருந்துச்சு. என்னடா யானை தானே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிருவானா, எல்லாருக்குமே யானாவே பிடிக்கும், யானை பிடிக்காதவங்க கூட யாராச்சும் இருக்குமா, குழந்தைங்களுக்கு கூட யானை காட்டி தான் சாப்பாடே ஊட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜீவன் அப்படின்றே சொல்லலாம் யானை. இறந்து போயிருக்கு.
இந்த மாதிரி யானை சரி இதுதான் இறந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த யானை இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு சர்ச்சுன்னு சொல்லுது, 300 வருஷம் சர்ச்சில் வந்து ஏதோ ஒரு கொடி ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த கொடி ஏதோ பெருசாக அறுந்து விழுந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிருக்கு. அதனால் அது வந்து நடந்து ஒரு நாள் முன்னாடி அடுத்த நாள் இந்த மாதிரி யானை இறந்துருக்கு, அதனால் ஏதோ ஒரு கெட்ட சகுனெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு மக்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, அந்த பாண்டிச்சேரியோட துணை ஆளுநர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜனும் யானை இறந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட இது அவங்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க யானையை போயிட்டு. ஸோ அந்த யானை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ ஃபேமஸான யானைன்னே சொல்லப்படுது பாண்டிச்சேரியில். கண்டிப்பாக டூரிஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் அந்த யானைக்கிட்ட விளையாடிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த பாகன் வந்து அந்த யானை மயங்கி விழுந்ததுலேருந்து அவர் இன்னும் வந்து ஒரு பழைய இதுக்கே வரலையா, நேத்துலேருந்து என்னவோ அவங்க வீட்டில் இறந்த மாதிரி அப்படியே ஃபீல் ஆகிட்டு அந்த யானைக்கிட்ட கதறி கதறி தேம்பி தேம்பி அழறாராம். அவர் சமாதானம் சொல்கிறவங்க ஏராளம் பேர் அழாதீங்க ஒன்றும் இல்லை, ஆனால் அவரால் வந்து அதை மீண்டே வர முடியும் அதுலேருந்து. எப்படி இருக்கும், எல்லாரும் சரி நம்ம ஒரு நாள் எப்போவோ பார்க்குறோம் வரோம், அந்த யானை கூடவே இருந்து தன்னோட எப்படி சொல்கிறது தன்னோட கை மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த யானை அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும் அழகாக, எந்த சேட்டையும் பண்ணாதான், அவர் வீட்டுக்கு போகிறத விட அந்த யானை கூட இருந்தது தான் அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலமையில அந்த யானை இறந்து 32 வயசு ஆகுது. 1995 வந்த யானை 5 வயசில் வந்த யானை இப்போ 32 வயசு ஆகுது. அந்த கோயிலுக்கு இனிமேல் வரவங்க வந்து கண்டிப்பாக அந்த யானை இருக்கிற இடத்த கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மாதிரி மனசில் ஏதோ ஒரு சோகமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் எல்லாருமே சொல்லலாம். அதனால் அந்த யானைக்கு ஒரு ரிப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.